வணக்கம் மக்களே, ரேசன் அட்டையாளர்களுக்கு நாளை முக்கியமான நாள், உடனே போங்க மக்களே. அப்படி ஏன்னா நாளைக்கு முக்கியமான நாள் அப்படிங்கிற எதுவும் தரப்போறாங்களா அப்படின்னு நீங்க கேட்கறது கேட்குது நண்பா. அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஆவணங்கள் வந்து மிக மிக ஒரு முக்கியமான ஆவணங்கள் பட்டியலில் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதாவது ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், லைசன்ஸ், அந்த வரிசையில் ஓட்டர் ஐடி, அது மட்டும் இல்லாமல் நம்ம ரேஷன் கார்டு தான் இருக்கிறதுலே மெயினான விஷயம். இந்த மாதிரி அதையும் நம்ம தமிழக அரசும் சரி இந்திய அரசும் சரி சேர்த்து வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ரேஷன் கார்டில் அவ்வப்போது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அப்டேட்டை நம்ம மறக்காமல் பண்ணி வச்சுக்கலாம், நம்மளுக்கு நல்லது. இது எல்லாமே ஒரு புறம் இருந்தாலுமே இந்த மாதம் மாதம், அதாவது மாதம் தொடங்கணும்னே பார்த்தீங்க அப்படின்னா வங்கிகளுக்கு எத்தனை நாட்கள் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ரிசர்வ் பேங்க் அறிவிப்பாங்க. அதற்கடுத்து மாதம் இரண்டாவது சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் போடப்படும். இந்த சிறப்பு முகாம் எதுக்கு போடுறாங்க அப்படின்னு பார்த்தா ரேஷன் அட்டையாளர்களுக்காண்டி மாவட்டம் முழுவதுமே சிறப்பு முகாம் போடுவாங்க. இந்த சிறப்பு முகாமில் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம அதாவது பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், மொபைல் நம்பர் சேர்க்கறது, அட்ரஸ் மாற்றம், முகவரி மாற்றம், இந்த மாதிரி எதுனாலும் உடனுக்குடனே செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காசு இல்லை, எதுவுமே இல்லை, உடனுக்குடனே செஞ்சுக்கலாம். நம்மளால போய் ரேஷன் பொருட்களை வாங்க முடியல அப்படின்னா வேற ஒரு நபரையும் கூட்டிட்டு போய் இவர் தான் ஜாமீன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதையும் எழுதி அங்கனையே பாத்தீங்க அப்படின்னா ஓகே பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம உங்க ரேஷன் கடை பகுதியில ஏதாவது பிரச்சனை இருக்குதா, ரேஷன் கடை ஊழியர் ஏதாவது திருடுறாப்பிலையா அப்படின்னா அதற்கு புகார் சொல்லவும் அங்க போனா அப்படின்னா உடனுக்குடன் அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழக அரசின் சார்பாக ஆல்ரெடி அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. இதன் மூலமா தான் மாசம் மாசம் இரண்டாவது சனிக்கிழமை மாவட்டம் முழுவதுமே சில குறைதீர்ப்பு முகாம்கள் போடப்பட்டு வர்றாங்க. அந்தந்த துணை இயக்குனர் மண்டல அலுவலகங்களை பாத்தீங்க அப்படின்னா அந்த அலுவலகங்கள்ல கண்டிப்பாக காலைல 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இந்த சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் கூட்டம் நடத்தப்படும். அப்படி உங்கள் ரேஷன் கார்டில் ஏதேனும் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஆன்லைனில் போய் 100-200 காசு கொடுத்து தாலுகா ஆஃபீஸுக்கு போய் அங்கே போய் அலைஞ்சு அதை எதுக்கு தேவையில்லாத செலவு, நேரம் அந்த குறைதீர்ப்பு முகாமுக்கு போங்க, அங்கே போய் உடனுக்குடனே மாற்றிட்டு வாங்க. ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.